அவங்க படிக்கணுங்கிறதுக்கான போராட்டம். படிப்பு அப்படின்னோடனே இது கல்லூரி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னு மட்டும் இதை எடுத்துக்க முடியாது. அவங்க படிக்காததுனால 20 வருஷமாக அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அவங்களுக்கு சொந்தமான நிலத்தையே அவங்களால அனுபவிக்க முடியல. ஊருள்ள போனாலே அடிப்பவன் குத்துவன் போவேன். இவன் அவங்களுக்கு தேவை எலி பிடிக்கணும், பாம்பு பிடிக்கணும். பாம்பு யார் வீட்டிலே பூந்துருச்சா போய் எடுத்துகிட்டு வந்துடணும், அதை பிடிச்சி உள்ளே வச்சிடணும். இதுதான் அவங்களுக்கு, அதாவது அவங்க புழு பூச்சிக்கு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மற்றபடி இவங்க யாரும் பொருட்படுத்தி பார்க்கல. செங்கோடி நகரில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க அந்த மக்களோட வாழ்க்கையும் போராட்டமும் இப்போ மாவட்டம் முழுக்க இருக்க அந்த இருளர் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதே சமயம் அவங்க இருளர் மக்களாக மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட்டுகளாக மாறி எல்லா பகுதி மக்களோட எல்லா போராட்டத்துக்கும் களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக 115 சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது சிதம்பரத்தில் தான். இந்த மாவட்டத்தில் அநேகமாக தமிழ்நாட்டில் இந்த கிராமம் செங்கோடி கிராமம் என்பது நகர் என்பது ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு.